வேண்டா. எங்கடா போயிருந்த இவ்வளவு நேரம் மூத்து விட போன பாய். சைக்கிள் வரது கூட வழி இல்லாம இந்த கூட்டத்தை கூட்டிக்கிட்டு ஒருத்தன் டும்மு டும்முங்கறான், ரெண்டு பேரும் சொய்யாம சப்பாங்கறான், ஒருத்தன் பொய்யும் பொய்யுங்கறான். என்னடா பண்றீங்க? இங்க எங்க வீட்டுல யாரும் வந்துட்டாங்க. ஓ, அதனாலதான் கூட்டமா? மாரியம்மன மழை பெய்யறது சொல்லி அம்மனுக்கு கூழ் ஊத்தி வீதி விழா கொண்டு வந்து அமர்த்தி செவர் காளியம்மன், மாரியம்மன், முத்துமாரி, கருப்பண்ணா, முனியப்பா, ஐயனாரு, போத்தராஜா, இதெல்லாம் வைத்து எங்களுடைய குலதெய்வத்தை கும்புறதுக்கு ஜனங்க பாக்கணும். இப்ப உடனே மழை பெய்ய போகுது. நீங்க இதை கும்பிட கும்பிட தாண்டா மானம் இழுத்து பிடிச்சிட்டு காயுது. பேச கூடாது. வரும்போது இந்த நேரத்துல உங்க ஆள் ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், தேங்காய் இருக்கலாம்னு சொல்லி மரத்த மேல ஏறிட்டான். அவனால இறங்க முடியல. அப்ப அவன் என்ன சொல்றான்? மாரியோத்தா என்னை காப்பாத்து. மாரியோத்தா என்னை காப்பாத்து, காளியோத்தா என்னை காப்பாத்து, காத்தராஜா என்னை காப்பாத்து. ஒவ்வொரு சாமியா கூப்பிடுறான். அந்த மாரியோத்தா போகணும், காளியோத்தா உட்காந்துக்கிறான். காளியோத்தா போகணும், மாரியோத்தா உட்காந்துக்கிறான். உங்க சாமிக்குள்ளே போட்டி வந்து அவனை போய் யாரும் காப்பாத்தல, அப்படியே மேல இருந்து கீழே விழுந்து அப்படியே செத்துட்டான். உங்காள் எங்கால அதை விட உயரமான மரத்துல ஏறணும், அவனால இறங்க முடியல. அப்ப அவன் என்ன பண்றான்? ஹல்லோ என்னை காப்பாத்து, பீஷ்மா ஹல்லோ என்னை காப்பாத்து அப்படின்னு கூப்பிட்டான். அப்படியே எங்க சாமி வந்து அவன் மரத்த மேல இருந்து கீழே அப்படியே இறக்கி விட்டுருச்சு. எனக்கு வந்து ஒரே சாமி. உங்க தலை மொட்டை, உங்க புத்தி கட்ட, உங்க குஞ்சு முட்டை, அது அளவெடுத்து சொல்லலா? இந்த வாடா என்ன வாடா சுழித்து கல்யாணம். அப்ப நீங்க செய்யல, சாமி கும்பிடுறீங்க, பணத்தை விட்டு வச்சு சோத்துக்கிறேன். மாடி ஏறி பிரியாணி ஆக்குவாங்க. நாங்க வந்து பிரியாணி ஆக்கிதான் சாப்பிடுவோம். பணம் சுடுகாட்டுக்கு போற வரைக்கும் பச்சை தண்ணி. அதே பச்சை தண்ணியே குடிக்க மாட்டீங்க. இப்ப உங்க இதுல ஒருத்தவங்க செத்துட்டாங்கன்னு வச்சுக்க, இந்த பொம்பளைங்க எல்லாம் அங்க போறாங்க. அங்க போய் என்ன பண்றாங்க? யாராவது செத்தவங்களை நினைச்சு அழுகுறாங்களா? அவங்க அவங்க கஷ்டத்தை நினைச்சு அழுது அந்த ஊலமுக்கு சளி சிந்தி சிந்தி அந்த பணத்து மேல போட்டு நாத்தடிக்க வச்சு வந்துடுறாங்க பொம்பளைங்க. நீங்க என்ன பண்றீங்க? அந்த செத்தது செத்தவனுக்கு பாரம் இல்லையோ என்னவோ, உங்களுக்கு முதல்ல ஆளுக்கு ஒரு கோட்டை வாங்கிட்டு வர சொல்லி போட்டுருவாங்க. போட்டு வாங்கிட்டு வர சொல்லி நீங்க குடிச்சுட்டு என்ன பண்றீங்க? செத்தவனை தூக்குறாங்களோ இல்லையோ, உங்களை தூக்க நாலு பேர் வேணும். உங்களை தூக்கறதுக்கு நாலு பேர் வேணும். ஆனா எங்க ஜாதியில வந்து அப்படி கிடையாது. செத்துட்டாங்கடானா அவங்க வந்து தெய்வத்துக்கு சமம். அதனால பிரியாணி எடுத்து ஆடு வெட்டி பிரியாணி செஞ்சு திருப்தியா சாப்பிட்டுட்டு அப்படியே கொண்டு போய் நல்லடக்கம் பண்ணிட்டு வருவோம். ஆமா, கருவாடு வித்த பசங்களுக்கும் கறி வித்த பசங்களுக்கும் ஏன்டா இருக்காது? பழம் மொட்டை உங்களுக்கு புத்தி கட்ட அந்த மயிறு உனக்கு திரும்பி முளைஞ்சு வராதுன்னு நீ மொட்டை அடிப்பியா? அடிக்க மாட்டேல்ல. இல்ல, நீ சாமிக்கு வந்து கை தாழ்த்துக்கிற,
மூக்கு அறுத்துக்கிற காது அறுத்துக்கிறேன் அப்படி வேண்டு. அதுதான்டா சாமி பக்தி. இந்த துளுக்காத்துல நாங்க வெட்டவே மாட்டோம். எங்களுக்கு மயிறு மொட்டை வெட்ட வெட்ட முளைக்கிங்கத்தான். ஆமா சரி அது போனால் போகட்டும். நான் என் சாமி தொழ வேண்டும். பாணி தாடு கருப்பாடி தந்தா தந்தா பாட்டி இப்பதான் பைப்பில் பிடிச்சிட்டு வந்த நல்ல கை நாளா பிடிச்சிட்டு போய் ஜாமி கும்பிட்றோம். நம்ம ஜாமி வர மாட்டேங்குது. ஒரு சொம்பு தண்ணியில 21 துளுக்கு கயிறான். இவன் ஜாமி உச்சுத்தமான ஜாமியா சூத்து கை வந்த மூண்டாட்டி வாத்தமுக சாமி சத்தம் அல்லாஹ் நபிநாயக பீஷ்ம பாட்டு பாடுறேன்.
பிறந்தாரு. நம்ம லாடகாட்டுல பாய் வந்தா மேல மாட்டல. என்னை உண்மையாலும் பாய் என்று நினைத்தாயா? இந்த மாரியாதி சத்தியமா உண்மையிலே கருவாடி இருப்பாங்க. சரி, உண்மையாலும் பாய் என்று நினைத்தாயா? அதுதான் கிடையாது. நான் யார் தெரியுமா? தானே புசிக்கக்கூடிய கொடிய சர்ப்பமாகிய நான் தான் ராகு பகவான் என்று தெரிந்து கொள். நான் போட்ட குட்டி தானே புசிக்க. ஆமாம், ராஜதேவன். ராஜதேவன் ஏதோ காரணமாக செட்டியார் அழைத்திருக்கிறார், சென்று பார்க்க வேண்டும். தீன் சாஹிப் வந்து விட்டாரா? தீன் சாஹிப் வந்து என்னோட தீன் என்றாடவங்க தீன் வந்து விட்டாரா? வந்திருந்தால் வரச்சை செட்டியாரு உன் மகனே சலாம் சலாம். பொன் கொடாதவர் உண்டோ இன்றே? சுகமாக வாழ்ந்திருப்பாய். எதற்காக என்ன ஐத்தீர்கள்? என்ன சங்கதி? எதற்காக என்று கிருபாஞ்சனாகப்பட்டவனோ என்னிடத்தில் பணம் வாங்கிக் கொண்டு வர்த்தகம் தரவில்லை, தொகை 7 பொன் தர வேண்டும், அதற்காக உன்னை அழைத்தேன். 7000 பொன் தர வேண்டும், அதற்காக உன்னை அழைத்தேன். எங்கே இருக்கிறான் கிருபாஞ்சனா? அடே கிருபாஞ்சனா, அடே செட்டியாரே, ஓ உனக்கு அறிவு இருக்குதா? சாகு கட்டிட்டு இருக்கா, உடம்புல ஒரு துணி கூட கிடையாது. இவன் எப்படி இந்த பணத்தை 7000 பொன் கொடுப்பானா? இவனை நம்பி நீ எப்படி பணம் கொடுத்த? உனக்கு வந்து உடம்பு இருக்கிற அளவுக்கு மண்டையில மூளை இல்ல, எப்படி இவனை நம்பி நீ பணம் கொடுத்த? இப்போது 7000 பொன் தர வேண்டும். ஆள பாக்காத, மூஞ்சப்பார், ராஜகலை இருக்கின்றது, கொடுத்து விடுவான் என்றுதான் நம்பி கொடுத்து இப்படி மோசம் செய்வான் என்று எனக்கு தெரியும். இவனை நம்பி கொடுத்ததுக்கு மோசம் தான் பண்ணுவான். உன்ன சரி, அப்படியானால் நான் இவன் கூட போகணும்னா நான் வந்த சைக்கிள் வாடகை, சைக்கிளுக்கு வாடகை, சாயா சாயா, பிரியாணி பிரியாணி, சிகரெட் சிகரெட், இதுக்கெல்லாம் இவன் கொடுக்கற மாதிரி இருந்தா இவன் கூட போவேன், இல்லன்னா நான் போக மாட்டேன். கிருபாஞ்சனா, பாய் சொன்னது கேட்டாயா? பாய் வந்த சைக்கிளுக்கு வாடகை, அவர் சாயாவுக்கு வாடகை காசு, அவர் குடிக்கக்கூடிய சிகரெட்டுக்கு காசு, பிரியாணிக்கு காசு, இது எல்லாம் கொடுத்தால் என்னுடைய பொண்ணை கூட சேர்த்து இதயம் நீ கொடுக்க வேண்டும். செட்டியாரே, அப்படின்னா பாய்வான் கூட வருவார். இவர் என்னோட மசூல் பண்ணுவதற்காக அனுப்பி வைக்கின்றார். இவரிடத்தில் ஒரு மாதத்தில் நாம் வாங்கிய 7000 பொன் கொடுக்க வேண்டும். இது இல்லாமல் படிக்கு அவர் சைக்கிள் வாடகை, சிகரெட் குடிப்பது, பிரியாணி சாப்பிடுவது, இதெல்லாம் நான் தான் பிரியாணி தான் சாப்பிடுவேன். சரியின் பிரியாணி சாப்பிட மாட்டேன். இது அனைத்தீகம் நீயே தான் தர வேண்டும்.
சரி செட்டியாரு. செட்டியாரு, அவனை பிடித்து என் கையில் ஒப்படை. உன்னிடத்தில் ஒப்படைக்கின்ற பொண்ணை வாங்கிவிடு. நீங்க சென்று வாருங்கள். செட்டியாருக்கு 7000 பொன் கொடுப்பது உண்டுதானே? உன்னுடைய எஜமானுக்கு 7000 பொன் தருவது உண்மைதான். அப்படி என்றால்